வணக்கம் தமிழா. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க இருக்கோம்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான ஸோ நியூ வேகன்சி ரிலீஸ் பண்ணிக்காங்க. இது வந்து அஃபீஷியல் நோட்டீஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க ஆர்பிஎஃப்ல எவ்வளோ வேகன்சி வந்து சொல்லுவாங்க, பட் இது வந்து அஃபீஷியல் நோட்டீஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது. ஓகே, அது எஸ்சியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, கான்ஸ்டபுள் எவ்வளோ வேகன்சி சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன இருக்கட்டும், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி எப்படி இருக்கும், ஸோ இதை பார்த்து டீட்டெயிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த தேர்வு கண்டிப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம இருக்கும். இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க, உங்கள் கிளாஸை பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள பெல் சிக்னல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான், நோட்டீஸ் தான் முடியும். ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ரெக்யூர்மெண்ட் அதாவது எஸ்ஐ எக்ஸிக்யூட்டிவ் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ இதுக்காக வேகன்சி பற்றி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ வேகன்சி, ஃபஸ்ட்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 2000 வேகன்சி இருக்குது. எந்தது கான்ஸ்டபிள் போஸ்ட், ஓகே, கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்லோ 2000 போஸ்ட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் 250 போஸ்ட், கிட்டத்தட்ட 2250 வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் எடுக்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக தான் வரும், ஓகே, கான்ஸ்டபிள் தனியாக வரும், எஸ்ஐ தனியாக வரும். நீங்கள் எது அப்ளை பண்ணுவோம், ரெண்டுமே அப்ளை பண்ணுறது, ரெண்டுமே அப்ளை பண்ணுங்கள். இல்லை சார் நாங்கள் கான்செப்ட் அப்படினா கான்செப்ட் அப்ளை பண்ணிக்கலாம், ரெண்டுமே தனித்தனி நோட்டிஃபிகேஷன் தான், ரெண்டுமே அப்ளை பண்ணால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான், சிபிடி ஃபஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, சிபிடி முடிஞ்ச அப்புறம் அடுத்து உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பிஇடி பிஎம்டி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, ஃபஸ்ட்டு தேர்வு எழுத போகிறோம், அடுத்து பிசிக்கல் இருக்குது, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ இது மூணுமே முடிஞ்சாலே போதுமா நம்ம வேலை கன்ஃபார்ம். ஓகே, அடுத்து ஸோ கான்ஸ்டபுள் கொஞ்சம் ஒவ்வொன்றுக்கும் கல்வி தகுதியை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கல்வி தகுதி என்ன பண்ணுறீங்க, எஸ்ஐக்கு எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஓகே, இதே கான்ஸ்டபுள் அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எஸ்ஐனா டிகிரி, கான்ஸ்டபுள்னா 10th. ஸோ நம்முடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி மாதிரியே தான். ஓகே, ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அப்படின்னா 20 to 25 வயதுக்குள்ளே இருக்கணும், 20 to 25. ஸோ அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th, அதாவது கான்ஸ்டபுள் அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும், இங்கே வயசு ஒன்றும் பார்த்தீங்கன்னா 18 to 25. ஓகேங்களா, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இது வந்து பொதுவாக ஜென்ரல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆகணும், சிட்டிசன்ஷிப் இந்தியாவாக இருக்கணும். ஓகே, இதுதான் கல்வி தகுதி வயது வரம்பு. ஓகே, ஸோ இன்னும் அபீஸ் நோட்டிங் சொல்லும்போது டீட்டெயில் சொல்லுவாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அடுத்து ஸோ இங்கே சொல்லிக்காங்க பாரு, எஸ்சி எஸ்டி எத்தனை 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், அதே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அதாவது இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்களா அதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஜம்மு காஷ்மீருக்கு வந்து. ஓகே, அடுத்து ஃபஸ்ட் அது பிசிக்கல் கொடுத்துருக்கோம். ஓகே, பிசிக்கல் பார்த்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், பெண்கள் 157, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 80 to 85. இதே எஸ்சி எஸ்டினா 160 to 152. ஓகே, ஆண்கள் 160, பெண்கள் 152, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 76.2 to 81.2, இது ஆண்கள் மட்டும்தான். ஓகே, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாஸ் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 163 to 155. ஓகேவா, 80 to 85, இது பொறுத்து உங்களுக்கு கம்யூனிட்டி பொறுத்து உங்களுக்கு மாற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து ஓகே, எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னால் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் பார்த்து பண்ண முடியும். ஸோ ஃபீஸை நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது நம்ம ஆன்லைன் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ அது மாதிரி மிஸ்டேக் எதுவும் பண்ணிதுன்னா மாடிஃபை பண்ணுற லிங்க்கும் கொடுப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு, கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி சார் இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் தான் எழுத போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 120 கொஸ்டின் கொண்டதாக இருக்கும். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும், இதில் இருக்கும் 10th எஸ்ஐனா கிராஜுவேட் லெவலில் இருக்கும், கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான். ஸோ நம்ம தமிழ்லையும் எழுதலாம். ஓகேவா, ஸோ 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப், ஸோ 2018 ஸோ 2019 தேர்வு எழுதுனாங்க.
ஸோ அப்பயே பார்த்தாலும் தமிழில் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தமிழில் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் கேட்பாங்க. ஓகே, அதாவது இப்போ எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மொத்தம் உங்களுக்கு 90 நிமிஷம், அதாவது 1.5 நேரம் தான். எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, 120 கொஸ்டின் கேட்பாங்க. ஜெண்டர் அவேர்னஸ் 50, மேக்ஸ் 35, ரீசனிங் 35, அவ்வளோ மொத்தம் 3 தான். மேக்ஸ் 35, ரீசனிங் 35, ஜென்ரல் அவேர்னஸ் 50, மொத்தம் 120 கொஸ்டின், 90 நிமிஷம். ஸோ அதே மாதிரி தான் கான்ஸ்டபிளுக்குமே, ஜிகே 50, மேக்ஸ் 35, ரீசனிங் 35. ஓகேவா, மொத்தம் எவ்வளோ, 120 கொஸ்டின், அப்போ 90 நிமிஷம் தான். ஓகே, ஸோ இதே பேட்டர் ஃபஸ்ட்டுனா அதே சிபிடி முடிஞ்சு. சிபிடி முடிஞ்ச அடுத்து என்ன வரும், பிசிக்கல் தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா, சார் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ் என்ன கொஸ்டின் கேட்போம். ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸும் படிக்கணும், ஜிகேயும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்ந்ததான் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ அடுத்து மேக்ஸ் எப்பயும் போல தான், அடுத்து ரீசனிங் எப்பயும் போல தான். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குது 1/3. ஓகேங்களா, அடுத்து நார்மலிஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த கம்ப்யூட்டர் பேஸ் வந்து ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் நம்ம அட்டன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஹெயிட் முன்னாடி சொல்லியாச்சு, ஹெயிட் எப்படி இருக்கணும், செஸ்ட் எப்படின்னு சொல்லியாச்சு. அது மாதிரி பிஇடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் 6:30 வினாடிகளை கடக்கணும். லாங் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 12, ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3.9. இது வந்து ஆண்கள். ஓகேவா, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் 4 நிமிஷம். ஓகே, லாங் ஜம்ப் 9, ஹை ஜம்ப் 3. இதே கான்ஸ்டபுளில் வரும்போது பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் 4:45. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 14, இங்கே 4. ஓகே, அதே மாதிரி ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் வரும், ஸோ அவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் இப்பயே வச்சுக்கணும் பாருங்க, ஃபார்மெட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ், ஸோ 10th டிகிரி, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இல்லை எக்ஸர்வீஸ்மே இருந்தீங்கன்னா டிஸ்ஆர் சர்டிஃபிகேட், அது மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட் கலர் ஃபோட்டோ ஜெராக்ஸ் காபிஸ் வச்சுருப்போம், அது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேவா, அது மாதிரி என்ன ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்கணும், இது மாதிரி எங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்டில் இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தான் யூஸ் ஆகும், ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸ்ரீவளம் தான் பார்ப்பேன். ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபுள் எஸ்ஐ, ஓகே, கான்ஸ்டபுள் 2000 வேகன்சியும் எஸ்ஐ 250 வேகன்சி கிட்டத்தட்ட 2250 வேகன்சிக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வர இருக்கு அஃபீஷியல் வெப்சைட்லேயே. ஸோ நமக்கு தெரியும் இந்த 2024 ரயில்வேல நிறைய வேகன்சி வரும். இப்போ ஆர்பிஎஃப்னு பார்த்தா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வருது, 2018 தான் வந்துச்சு, 2019 எக்ஸாம் எழுதாங்க, இப்போ 2024 வந்துருச்சு. ஸோ இப்போ தான் அதுக்காக நோட்டிஃபிகேஷன் வரப்போன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி ரயில்வேலையும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் படிக்கக்கூடிய மாணவர் கண்டிப்பாக நல்லா தொடர்ந்து படிங்க. ஸோ இந்த 2024 கண்டிப்பாக நம்ம ஒரு வேலைக்கு போயிடலாம். ஏன்னா கண்டினியூஸாக நிறைய எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கும் போது ஒவ்வொன்றும் நம்ம எழுத தான் போகிறோம், எதோ ஒன்று கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஸோ உங்களுடைய மெயின் எக்ஸாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் சைடில் வரக்கூடிய எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணுவோம், எழுதுவோம், அது வந்தால் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இப்போ ரயில்வே ஆர்பிஎஃப்ல இந்த வேகன்சியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அபிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வரும், இன்னும் டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். சிந்த தகவலை இந்த ஆர்பிஎஃப்ல இந்த வேகன்சி அறிவிச்சான்னு சொல்லிட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணட்டும். ஓகேங்களா, ஸோ அதுக்கான அபிஎஸ் நோட்டிஃபிகேஷன் விரைவில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நன்றி.